வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? சுவலிங்கம் சாந்தகுமாரி. சாந்தகுமாரி, சரி. உங்களோட பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக யாரோ பரிசு அனுப்பியிருக்காங்க. எத்தனாவது பிறந்த நாள் இது? 55. 55, சரி. உங்களோட 55வது பிறந்த நாளுக்கு யார் அனுப்பியிருப்பாங்க? மகன் இருக்கிறார் வெளிநாட்டில். என்ன பேர் அவருக்கு? சதீஷ்குமார். சதீஷ்குமார், ஓகே. மகளும் இருக்கிறா, சத்யா. சத்யா, அவங்க இருக்கா? அவன் பிரான்ஸ் தான். ரெண்டு பேர். அவன் பிரான்ஸ் தான், சரி. வேறு? ரெண்டு பேரும் தான். ரெண்டு பேரும் தான். எத்தனை பிள்ளைகள்? மூன்று பேர். மூன்று பேர். மற்றவங்களுக்கு? சுதர்ஷ்குமார் இங்கே இருக்கிறார் ஒருவர். ஓகே. மற்ற ரெண்டு பேரும் வெளிநாட்டில். சரி. எத்தனை சகோதரம் உங்களுக்கு? நாங்கள் 12 சகோதரம். 12 சகோதரம், சரி. சகோதரங்கள்ல இருந்து வந்திருக்கலாமே உங்களுக்கு? சகோதரங்கள்ல இருந்து வந்திருக்காது. சகோதரங்கள் இல்லை வெளிநாட்டில். வெளிநாட்டுல இருந்து வந்தேன் நான் சொல்லலன்னு. இங்கே இருந்து வந்திருக்கலாம் தானே? இங்கே இருந்து அனுப்பியிருந்தா யார் அனுப்பியிருப்பாங்க? இந்த மருமகள் இருக்கிறா, ரெண்டு பேர் இருக்கிறோம். மருமகள் இருக்காங்க. அவங்களோட பேர்? மொத்த மருமகள் ரூபிகா, ரெண்டாவது அனிதா. ரெண்டாவது அனிதா, சரி. உங்களோட சகோதரங்கள்ல இருந்து வந்திருக்கலாம் தானே? இங்கே இருந்து வந்திருக்காது. ஸோ மகன் இல்லாட்டி மருமகள், உங்களோட பிள்ளையில இல்லாட்டி மருமகள்கிட்ட தான் வந்திருக்கணும், அப்படியா? சரி. உங்களுக்காக வந்த பரிசுகளை பார்ப்போமா? என்னென்ன வந்திருக்கேன்டி உங்களுக்காக பிறந்தநாள் இனிமையாக கொண்டாடணும்னு சொல்லி சாக்லேட் வந்துருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னும் பரிசுகள் வந்திருக்குது. சரி, அதையும் பார்ப்போம் என்னென்ன வந்திருக்கேன்ட்டு. சரி, இதுக்குள்ள என்ன வந்திருக்கும்? திறக்கக்கூடாது. என்ன இருக்கும்? சாரியாக இருக்கும். சாரியாக இருக்கும். வேற வேற என்ன வந்திருக்கும்? பிரிஞ்சு பார்த்தா தான் செய்யும். நான் திறக்க விட மாட்டேன். வேற என்ன வந்திருக்கும் அதுக்குல? உடுப்பு வந்திருக்கும். உடுப்பு வந்திருக்கும். வேற? காசு இருக்கும். நிலவலை காசு இருக்கும். காசு இன்னொரு இடத்துல வந்துருக்குது, அதையும் பார்ப்போம். சரி, வேற வேற என்ன வந்திருக்கு? திறந்து பார்ப்போம் என்ன வந்திருக்கேன்ட்டு. பார்ப்போம். சரி, உங்களுக்காக அழகான சாரி ஒன்று வந்திருக்கு. சரி, யார் மாதிரி இருக்கு? யார் அனுப்பின மாதிரி இருக்கு? இது மருமகள் குழந்திருப்பா. மருமகள்? எந்த மருமகள்? மொத்த ரெண்டாவது மருமகள். எப்படி? அவங்க குழந்தவாரா? சட்டை வணிக வந்தவா. சரி, அதனால யார் அனுப்பியிருப்பாங்க? மூத்த மருமகளா, ரெண்டாவது மருமகளா? மூத்த மகன் மருமகளும். மூத்த மருமகள், சரி. அடுத்த கிஃப்டை பார்ப்போம் என்ன இருக்கும். நன்றி. வைக்கட்டே. ஆ, சரி. உங்களுக்காக மணி பொக்கே வந்திருக்குது. இதில் எவ்வளோ வந்திருக்கும் மணி பார்க்காம சொல்லுங்கள் பார்ப்போம். எவ்வளோ இருக்கும் வண்டி? எவ்வளோ வந்திருக்கும் அதில்? ஒரு 50-55. 50-55 இல்லை, 50-55 இல்லை. வேறு எவ்வளோ வந்திருக்கும்? 35. 35 இல்லை. வேறு எவ்வளோ வந்திருக்கு? 14 வந்திருக்கு. எவ்வளோவா இருக்கும் அதில்? சொன்னாங்க 55, 35 இல்லை அதை விட குறைவா? இல்லை, விட 55 தான் இருக்கும். சரி, உங்களுக்காக அதில் 30,000 காசு வந்திருக்குது. சரி, இதில் இப்போ யார் அனுப்பியிருப்பாங்கன்னு எங்களுக்கு உறுதியாக சொல்லுங்கள். அடுத்த பரிசு தாரம் யாராக இருக்கும்? மகனும் இருக்குது, மகளும் இருக்குது. மகனும் இருக்குது, மகளும் இருக்குது, மருமகள் இருக்குது, சொந்தக்காரங்க இருக்காங்க. இதில் யாராக இருப்பாங்க? ரெண்டு பேரை தான் சொல்லணும். மகன் நடிக்கும் மகள். கடைசி மகனும் அனுப்பியிருக்கலாம் தானே உங்களுக்காக? கடைசி கடைசி மகனும் அனுப்பியிருக்கலாமே. சரி, உங்களுக்காக வந்து அடுத்த பரிசை பார்க்க முதல் நீங்கள் உறுதியாக சொல்லுங்கள் யாராக இருக்குமாண்டி எந்த பிள்ளைகள் அனுப்பியிருப்பாங்க, இல்லாட்டி எந்த மருமகள் அனுப்பியிருப்பாங்க? ரெண்டு தானே மருமகள் போகிறேன். இதுக்குள்ள இருக்க வேறு யாரும் அனுப்பியிருக்கலாம்? சின்னமானா இருக்கும் பிள்ளைண்டா. சின்னமானா இருக்கும். சரி, உங்களுக்காக வந்து அடுத்த பரிசை பார்ப்போம். ஓகே, உங்களுக்காக ஹாப்பி பர்த்டே மாமி என்று சொல்லி கேக் வந்துருக்கு. சரி, இப்போ நீங்கள் யாரை எதிர்பார்க்குறீங்க? இது மருமகளும் தானே? மருமகளும்
என்னொரு ஆளும் மகனும் மருமகளும். மகன் யார்? மூத்த மகனும் மூத்த மூத்த மகனும் மகனும் மூத்த மகனும் இருக்கும். என் ரெண்டாவது மகனும் மருமகளும் அவையும் கொண்டு வச்சு அவை இந்த கொண்டு வச்சிருக்கணும். சரி, இப்ப யார் இதுல டென்ல யாருண்டா யாரா இருக்கும்? மூத்த மருமகளும் இளைய மருமகளும் தான் நெஞ்சே இருக்குது. சரி, இதுல யாரா இருக்கும்? உங்களோட வாயில இது நீங்க உணர்ந்தது. இது மூத்த மருமகள் தான். மூத்த மருமகள் தான். ஷுவர். சரி, உங்களுக்காக யார் இந்த பரிசு அனுப்பியிருக்காங்கண்டா பிறந்த நாளுக்கு சொல்றதா? அதான சதீஷ் அண்ட் ரூபி. அதான் மூத்த மருமகள். மூத்த மருமகளும் மூத்த மகளும் சேர்ந்து அனுப்பியிருக்காங்க. உங்களோட பிறந்த நாளுக்கு என்ன சொல்ல போறீங்க? உங்களை நினைச்சு அனுப்பியிருக்காங்க. என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க உங்களுக்கு? ரெண்டு பேருக்கும் நன்றியை தான் சொல்லலாம். ஆ, பிடிச்சிருக்கா அவங்க தந்த கிஃப்ட்டுகள்? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் மாமி, ஹாப்பி பர்த்டே டு யூ.